ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட உள்ளதாக அல்லரி மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கையில் 23வது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட உள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே அதிரடியாக நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு மஹிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டார். இதனால் கொழும்பு அரசியலில் பெரும் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த குழப்பங்கள் தற்போது வரையில் நிலையில் அதற்கு தேர்வு காணும் நோக்கில் பல்வேறு தரப்புகளும் நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. அந்த வகையில் தற்போது அலரி மாளிகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் இடையில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான நிலையிலேயே நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கையில் 23வது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட உள்ளதாக அலரி மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன.